வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் அனைத்து கட்சியினருடன் பிரதமரை சந்திக்க முயற்சி எடுத்தும் பிரதமர் அலுவலகம் நேரம் ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடுவிற்குள் மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கும் என முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி முதலமைச்சரின் சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சமுத்திரம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தொகுதிக்கு அடிக்கடி வர முடியவில்லை என்றும், ஆனால் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வருவதாக கூறினார். இன்றைக்கு 234 தொகுதியில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது, அங்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்ற காரணத்திலே அடிக்கடி வர முடியல. இருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற மனு முழுவதும் கம்ப்யூட்டர்ல பதிவு செய்து அப்பப்ப இங்க இருக்கின்ற கழக முன்னோடி நிர்வாகிகள் பொதுமக்களை அழைத்து பேசி அதற்கு தேவையான திட்டங்களை வகுத்து இன்றைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப சுகாதார நிலை வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் கேட்டீங்க, அதை இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒவ்வொரு திட்டமாக உங்களுக்கு வழங்குவேன். என்றென்றைக்கும் அம்மாவுடைய அரசுக்கு துணை நிற்க வேண்டும். சமுத்திரம் கிராமத்தில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பக்கநாடு புறப்பட்ட முதலமைச்சர் புதுப்பாளையம் சமுத்திரம் சாலையோரம் இருந்த டீ கடை ஒன்றில் காரை நிறுத்தி தேநீர் அருந்தினார். அவருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உள்ளிட்டோரும் தேநீர் அருந்தினர். தொடர்ந்து சேலம் மாவட்டம் பக்கநாடு ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் அனைத்து கட்சியினருடன் பிரதமரை சந்திக்க முயற்சி எடுத்தும் பிரதமர் அலுவலகம் நேரம் ஒதுக்கவில்லை என்றார். நிலைப்பாடெல்லாம் கடந்து வந்துவிட்டது. ஏற்கனவே கடிதம் எழுதினோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் இது உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு, இந்த தீர்ப்பை அமல்படுத்துவது மத்திய அரசுடைய கடமை. மத்திய அரசை வலியுறுத்தி தொடர்ந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை முடக்கப்பட்டுகின்றது. அந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு மாண்பு அம்மாவுடைய ஆசி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர்முனைப்படுத்தும் குழு மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், மக்கள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இப்போ இந்த ஆட்சியில வந்ததா நீ கருதக்கூடாது. ஏற்கனவே அது இயங்கிட்டு இருக்குது. இப்போ அது விரிவுபடுத்துறேன்னு அவர்கள் வந்து முற்படுத்திருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற மக்கள் அதை ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். அதை அரசு உரிய முறையிலே பரிசீலிக்கும். அதே இது வந்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வழக்கெல்லாம் நடைபெற்று இருந்திருக்குது. அதையெல்லாம் பார்த்து தான் அது ஒரு முடிவு காணப்படும். ஆனால் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் 48வது நாளாக நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் என்னென்ன பிரச்சனைக்கு என்பதெல்லாம் ஆராய்ந்து விட தான் இதில் ஒரு முடிவு சொல்ல முடியும்.